கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கிருபையுள்ள நிகழ்ச்சிக்கு அன்புடன் வாழ்த்து வரவேற்கிறோம். ஒவ்வொரு நாளும் இதே நாளில் இதே நேரத்தில் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து பயன்படுவதை குறித்து கர்த்தர்களை மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். அன்பானவர்களே, வேதத்தை ஏன் ஆராய்ச்சி செய்ய வேண்டும், வேத ஆராய்ச்சி ஏன் அவசியம், தனிப்பட்ட வகையில் குடும்பமாக சபையாக அல்லது குழுவாக கூடி நாம் ஏன் வேதத்தை ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்பதை பற்றி ஒரு தொடர் பாடத்தை நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாளில் நம்முடைய செய்தியாளர், கிருபையுள்ள பத்திரிகையின் ஆசிரியரும், ஜெசி ஸ்கூல் ஆஃப் வாஞ்சலிசின் இயக்குநருமான போதகர் பிலமோன் ராஜா அவர்கள் எப்பொழுதும் போல நோட்டு பேனாவோடு அமர்ந்து குறிப்பிடுத்து வசனங்களை படித்து பயன்பெறும்படி உங்களை அன்பாய் ஊக்கப்படுத்துகிறோம். பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த கிருபையுள்ள வார்த்தை நிகழ்ச்சிக்கு வாழ்த்து வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். அருமையானவர்களே, உங்களுடைய தொலைபேசி அழைப்புகள், இமெயிலு, வாட்ஸ்அப் மெசேஜ், இவை எல்லாவற்றுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். பைபிள் பாடங்களை நீங்களும் படிக்கிறீங்க, மற்றவங்களுக்கு அறிமுகப்படுத்துறீங்க. அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை தேவன் தொடர்ந்து உங்களுக்கு கட்டளையிடுவாராக. மற்றவர்களோடையும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். நல்லது அருமையானவர்களே, பைபிள் தேவனுடைய அறிவுரைகளை, போதனைகளை, நம்மை சீர்திருத்த வேண்டியவைகளை, தகவல்களை அடக்கி வைத்திருக்கிற ஒரு ஏடு, ஒரு நூல், மனிதனுக்கான வழிகாட்டி நூலாயிருக்கிறது. அந்த பைபிளை நாம ஆராய்ச்சி செய்ய வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. வாசிப்பதற்கும் படிப்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. பைபிளை அறிந்து கொள்ளத்தக்கதாக நாம் வாசிப்பது மிகவும் அவசியமானது. ஏன் பைபிளை ஆராய்ச்சி செய்ய வேண்டும்? அந்த தொடர் பாடத்திலே இன்று சில காரியங்களை கற்றுக்கொள்ள நம்மை ஆயத்தப்படுத்துவோமாக. வேத ஆராய்ச்சி ஏன் என்ற சில ஆவிக்குரிய காரணங்களை இந்த நாளிலே பார்ப்பதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துவோம். முதலாவது, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரை பற்றி அறிந்து கொள்ள, கற்றுக்கொள்ள வேத ஆராய்ச்சி நமக்கு அவசியமானதாயிருக்கிறது. இதை மறந்து போய்விட வேண்டாம். யோவான் 17:3 ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். மறந்து போய்விட வேண்டாம். யோவான் 7:29 நானே அவரை அறிந்திருக்கிறேன் என்று, பிதாவை எனக்கு தெரியும் என்று இயேசு சொல்லுகிறார். அப்படி என்றால் இயேசு சொன்னதை ஆராய்ச்சி பண்ணாதான் நமக்கு பிதாவை பற்றி தெரியும் என்பதை மறந்து போய்விட வேண்டாம். யோவான் 10:30 நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்றார். அப்ப பிதாவை பத்தி தெரிஞ்சுக்க, இயேசுவை பத்தி தெரிஞ்சுக்க, இவருக்கு அவருக்கு ஒருமை என்பதனுடைய நிலை என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேத ஆராய்ச்சி ஆவிக்குரிய காரணங்களில் இதுவும் ஒன்றாயிருக்கிறது. லூக்கா 10 படித்து பார்க்கும் பொழுது, குமாரன் பிதாவை வெளிப்படுத்தவே வந்தார். அப்ப பிதாவை நல்லா தெரிஞ்சுக்கணும்னா இயேசு என்ன பேசினாருன்றது நமக்கு வேத ஆராய்ச்சி மூலமாக கற்றுக்கொள்ள வேண்டியவர்களாய் இருக்கிறோம். 2 Peter 3:18 நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அடிக்கோடிடுங்க. பைபிளை ஆராய்ச்சி செய்தால்தான், வாசித்தால் மாத்திரமல்ல, ஆராய்ச்சி செய்தால்தான் கிறிஸ்துவை அறிகிற அறிவில் நாம் வளர முடியும். ஆனபடியினாலே வேத ஆராய்ச்சி அவசியம் என்ற ஒரு ஆவிக்குரிய காரணம் இருக்கிறது. அடுத்தபடியாக, மெய் உண்மையை, சத்தியத்தை அறிந்து கொள்ள வேத ஆராய்ச்சி அவசியம். இது சத்தியம்தான், இது கிறிஸ்து உபதேசித்த மெய்யான உண்மைதான் என்பதை கற்றுக்கொள்ள இது அவசியமாயிருக்கிறது. வசனத்தை படிப்பது, வாசிப்பது, மனப்பாட செய்வது, இதெல்லாம் எல்கேஜிலிருந்து 7 வரைக்கும் படிக்கிற மாதிரி. மேல் படிப்புக்கு போக போக அர்த்தம் புரிஞ்சு அதனுடைய ஆழம் தெரிஞ்சுக்கிட்டு
தண்ணீர் குடித்தால் தாகம் போகும் அப்படின்றது சின்ன பிள்ளையில படிக்கிறது. ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்ததுதான் நீர் என்று ஆழமாக அறிந்து கொள்கிறோம் அல்லவா. அந்த ஹைட்ரஜனுடைய நன்மை என்ன, ஆக்சிஜனுடைய நன்மை என்னன்றத ஆழமாக தெரிந்து கொள்ள பெரிய படிப்புக்கு போவதை போல வேத வசனங்களை ஆராய்ச்சி செய்ய வேண்டியது அவசியமாயிருக்கிறது. இங்க ஒரு இடத்துல வசனத்தை படிக்கிறேன், ஏசு மீட்பர் அப்படின்னு ஒரு இடத்துல படிக்கிறேன். அப்ப மீட்பர்னு வேற எங்கெல்லாம் இருக்குது, அந்த மீட்பருடைய வேலை என்ன, அந்த மீட்பினுடைய பலாபலம் என்ன அப்படின்னு கத்துக்கிறதுக்கு பேரு தான் ஆராய்ச்சி என்பதை மறந்து போய்விட வேண்டாம். யோவான் 8:32 சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். எளிமையா சொல்றேன், சத்தியத்தை பேருண்மையை அறிவதுதான் நம்மளைய பாதுகாக்குமா. நம்ம ஆத்துமா பாதுகாப்பா இருக்கணும்னா பைபிளை அறிஞ்சிக்கணுமா. நம்முடைய ஆத்துமாவுக்கு விடுதலை வேண்டும் என்றால் அதன் வழிமுறைகள் என்ன, எப்படி ஆத்துமா விடுதலை அடையும் பாவத்தில் என்ற வழிமுறைகளை அறிவதற்கு பேருதான் வேத ஆராய்ச்சி. போதகர்களுடைய பிரசங்கம்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் ஒரு சிறிய அளவு உதவி. அதாவது பள்ளிக்கூடத்து ஆசிரியர் நமக்கு பாடம் நடத்துவதை போல, ஆனால் பரீட்சையை நாம் தான் எழுத வேண்டும். அப்ப நாம படிச்சு தெரிஞ்சுக்கணும். புரியுதா உங்களுக்கு? போதகர்களுடைய பிரசங்கங்களை நான் ஒன்றும் மட்டமா சொல்லல, அவர்கள் நமக்கு தகவல்களை கொடுத்து விடுகிறார்கள். ஆனால் இந்த கேள்விக்கு இதுதான் பதிலுன்னு எனக்கு புரிஞ்சாதானே நான் எழுத முடியும். சோ பரீட்சை நம்முடையது என்பதை மறந்து போய்விட வேண்டாம். கிறிஸ்தவர் ஆகும் முன்பு ஏன் எதுக்கு எப்படின்னு இவ்வளவு கேள்வி கேட்டு விஷயங்களை கற்றுக்கொண்ட நாம இன்று நாம் தொடர்ந்து எப்படி இருக்க வேண்டும் என்று கற்றுக்கொள்வதற்கு தேவனுக்கு முன்னாடி போய் சாதாரணமா நடக்காம கைகட்டி வாய்ப்பத்தி பயத்தோட நடுக்கத்தோட விழுந்து கும்பிட்டு வணங்கி எழுந்து வருகின்ற அந்த தெய்வீக அன்பின் ஈடுபாடு வருகின்ற அளவிற்கு வேதத்தை ஆராய்ச்சி செய்ய வேண்டியது அவசியமாக இருக்க வேண்டும். தேவ சமூகத்தில் கூடி வரும் பொழுதெல்லாம் பிரசங்கம் நல்லா இருந்துச்சா இல்லையா, அன்னைக்கு ஒன்னு சொன்னாரு இன்னைக்கு ஒன்னு சொன்னார்னு போதகருக்கு மார்க் போடுவதல்ல வேத ஆராய்ச்சி என்பது. நான் யார், நான் மாறின பொழுது எப்படி இருக்கிறேன், இப்பொழுது நான் எப்படி இருக்கிறேன் என்று என்னை முழு நிலையை அறிந்து கொள்வதற்காக நான் தனிப்பட்ட விதத்திலே வேத ஆராய்ச்சி செய்ய வேண்டும். சபை கூடி வரும் பொழுது பண்ணுகின்ற வேத ஆராய்ச்சியிலே செய்திகளிலே கற்றுக்கொள்ள வேண்டும். யோவான் 17:17 உங்களுடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உங்களுடைய வசனமே சத்தியம். நன்றாக கவனித்தீர்களா, தேவனுடைய சாயலில் உருவாக்கப்பட்ட நாம நமக்குள்ளே உலக சாயல் வந்து கொண்டே இருக்கிறதல்லவா, அதை சுத்தமா காலி பண்ண, நம்மை விட்டு அதை இல்லாமல் மாற்றி போட வசனத்தின் சாயல் நமக்குள்ளே இருக்கிறதா என்ற செக் பண்றதுக்கு பேருதான் வேத ஆராய்ச்சி என்பதை மறந்து போய்விட வேண்டாம். ஒவ்வொரு வசனத்தை படிக்கும் போதும் ஒரு குறிப்பிட்ட கருத்து நம்ம மனசுல படும், அது நமக்குள்ளே போய் நம்மை மாற்றி இருக்கிறதா, நான் ஆவிக்குள்ளே உயிரோடே இருக்கிறேனா இல்லையா என்பதை தெரிந்து கொள்வதற்கு பைபிளை ஆராய்ச்சி செய்ய வேண்டியது அவசியமானதா இருக்கிறது. கிறிஸ்து வரும் வரை அவர் எதிர்பார்த்த வழியிலே இன்று வரை இருக்கிறேனா, அவர் வரும் பொழுது அவர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அதே முறையிலே நான் இருக்கிறேனா, அல்லது என்னால முடிந்த வரைக்கும் வளர்ந்திருக்கிறேனா. ஏன்னா யூதர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் போனதற்கு காரணம் அவர்கள் எதிர்பார்த்தபடி மேசியாவை அவங்க ஏத்துக்கிட்டாங்க, ஆனா அவங்க எதிர்பார்த்த மாதிரி அந்த மேசியா இல்லாததுனால அவரை கொன்று போட்டதை போல நாம விரும்புற மாதிரி இயேசு செய்யாம போனா, தேவன் செய்யாம போனா, நாமளும் ஒரு நாளைக்கு நம்முடைய தேவனை கொன்று விடுவோம், நம்முடைய கிறிஸ்துவை கொன்று விடுவோம், அல்லது நாம கிறிஸ்துவத்தை விட்டு விலகி போய்விடுவோம். அந்த துக்கம் நமக்கு, அந்த கொலை செயல் நம் ஆத்மாவுக்கு நடக்காமல் இருக்க வேண்டுமே என்றால்
தனிப்பட்ட வேத ஆராய்ச்சி அவசியமானதாக இருக்கிறது. பைபிளை படிக்கும் பொழுது ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். ஆனால் சொல்லும் ஆண்டவரே அடியேன் கேட்கிறேன் என்று தன்னை மாற்றிக்கொண்டவனை போல வேதத்தை படிக்க வேண்டியவர்களாய் இருக்கின்றோம். வேத வசனத்தின்படியான மாதிரியை நமக்குள்ளே உருவாக்க வேண்டும். நாம ஒரு மோசேயா, நாம ஒரு யோபுவா, நாம ஒரு தீமோத்தேயுவா, நாம ஒரு பவுலா மாறுவதற்காக பைபிளை படிக்க வேண்டாம். நாம கிறிஸ்துவாகவே மாறுவதற்காக வேதத்தை படிக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். அதனால அவங்க எல்லாம் தப்புன்னு நான் சொல்ல வரல. யாரோ ஒருவரை போல மாறுவதற்கல்ல, கிறிஸ்துவை போலவே மாறுவதற்காக வேதத்தை படிக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். அடுத்தபடியாக விசுவாசத்தை பைபிள் வார்த்தை அது மீது முழு நம்பிக்கை கொண்டு நம்முடைய விசுவாசத்தை வளர வைக்க தேவன் நமக்கு பைபிளை கொடுத்திருக்கிறார். ரோமர் 10:17. ஆதலால் விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். யோவான் 20:30-31 படித்து பார்த்தீர்களே என்றால், இயேசு கடவுளுடைய குமாரன் என்றும் அதை நம்பி அவர் பெயரால் நீடித்த வாழ்வு பெறுவதற்காக இந்த நூக்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப நிலை வாழ்வு பெறுவதற்காக பைபிள் இருக்கிறது. அதற்காக நாம் ஆராய்ச்சி செய்ய வேண்டியவர்களா இருக்கிறோம். அதெல்லாம் செத்து பரலோகம் போறப்ப பாத்துக்கலாம் யா அப்படின்னு அப்படி சுலபமா நம்ம விசுவாச முயற்சியை தட்டி விட்டுட்டு போயிருவாங்க சில சிந்தனையில. அதற்கு ஒரு விஷயம் சொல்லுகிறேன். எபிரேயர் 11:6 சொல்லுகிறது, அவரை வசனங்களை தேடுகிறவர்களுக்கு கடவுள் உண்டு என்றும் அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் கைமாறு கொடுப்பார் என்ற எண்ணத்தோட அவரை தேடும்படியாக வேதத்தை ஆராய்ச்சி செய்ய வேண்டியவர்களா இருக்கிறோம். வேத ஆராய்ச்சியினுடைய அவசியம் என்னவென்றால், நீதி தீர்ப்பு ஒன்று இருக்கிறது, அதை இயேசுவே செய்ய போகிறார். அவர் நீதி தீர்ப்பு செய்யும் பொழுது அவர் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லும்படியாக வேதத்தை ஆராய்ச்சி செய்ய வேண்டியவர்களா இருக்கிறோம். யோவான் 12:48, என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது, நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். அடுத்தபடியாக வேத ஆராய்ச்சி பாவ விடுதலை, பாவ மன்னிப்பு இது பெறுவதற்கு அதற்குரிய ஞானத்தை நமக்கு தரக்கூடியதாயிருக்கிறது. திருமுழுக்கிலே கடந்த கால பாவத்திலிருந்து மனந்திரும்பி விசுவாசத்தை அறிக்கையிட்டு பாவ மன்னிப்பு பெறும்படியாக திருமுழுக்கு பெற்றிருக்கிறோம். திருமுழுக்கு பெற்ற பிற்பாடு நம்முடைய பாவங்கள் தொடர்ந்து மன்னிக்கப்பட்ட நிலையில இருக்க வேண்டும் என்றால் நாம வேத ஞானத்திலே வளர வேத ஆராய்ச்சி செய்ய வேண்டியது அவசியமாயிருக்கிறது. 2 தீமோத்தேயு 3:15, மீட்புக்கு நம்மை வழி நடத்தக்கூடியது வேத வசனம், அதனாலே அதை ஆராய்ச்சி செய்ய வேண்டியவர்களாயிருக்கின்றோம். கடைசியாக பிரியமானவர்களே, நம்முடைய ஆவிக்குரிய பலன் அதற்காக வேத ஆராய்ச்சி செய்ய வேண்டியது என்பதிலே நமது ஆத்மாவை உள்ளான மனிதனை விடுதலை செய்ய அது மீட்பு பெற வேத ஆராய்ச்சி நமக்கு அவசியமானதாக இருக்கின்றது. ரோமர் 1:16 கிறிஸ்துவின் சுவிசேஷம் குறித்து நான் நிற்கப்படேன், முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவனவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவதானா இருக்கிறது. ஆத்மாவினுடைய விடுதலைக்கு வேத ஆராய்ச்சி மிக மிக அவசியம், மறந்து போய்விட வேண்டாம். யாக்கோபு 1:21 சொல்லுகிறார், உங்கள் உள்ளத்தில் ஊற்றப்பட்ட வார்த்தையை பணிவோடு ஏற்றுக்கொள்ளுங்கள், அதுதான் நமக்கு விடுதலையை தரும் என்று சொல்லி சொல்லுகிறார். நமது வாழ்வின் வழிநடத்துதலுக்கும் நமக்கு வழிகாட்டவும் நம்மை படைத்த கடவுளுக்கு பிரியமாக நாம் அவர் நமக்கு வழங்கிய வழிகாட்டுதலின்படி பைபிள் இருக்கிறபடினாலே அதை ஆராய்ந்து அவர் விரும்புகிற வழியிலே நடக்க வேத ஆராய்ச்சியை நம்முடைய வாழ்வின் தினசரி பழக்கமாக்கிக் கொள்வோம். தேவன் தாமே அந்த விஷயத்திலே நமக்கு உதவி செய்வாராக. நல்ல பிதாவே, வேத ஆராய்ச்சி செய்வது எங்கள் ஆத்ம வாழ்வைக்கு, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு உதவி உள்ளதாய் இருக்கிறது. அதை பற்றிய ஞானத்திலே எங்களை வழிநடத்த அந்த ஆசையை தாரும் என்று நாங்கள் தினசரி ஜெபித்து அதிலே வளர எங்களை ஊக்கப்படுத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, நீங்கள் கேட்ட செய்தியிலிருந்து உங்களுக்கான எளிமையான கேள்விதான். யோவான் 17:3 வசனத்தின்படி இயேசு எதை நித்திய ஜீவன் என்று சொன்னார்? கேள்வி மறுபடியும் சொல்கிறேன், குறித்து வைத்துக் கொள்ளுங்கள்.
யோவான் 17:3 இயேசு எதை நித்திய ஜீவன் என்று சொன்னார்? இக்கேள்விக்கான பதில தபால் மூலமாகவோ தொலைபேசி வாயிலாகவோ அல்லது எஸ்எம்எஸ் மூலமாகவோ எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. தேவன்தாமே அவர் நமக்காக வைத்திருக்கிற நிலை வாழ்வை நாம் பெற்றுக்கொள்ள எல்லாவித பலத்தையும் கிருபையும் நமக்கு தந்தருள்வாராக. நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. சரியான சத்தியத்தை கேள்விப்பட வேண்டும், சத்தியத்தை விசுவாசிக்க வேண்டும், பாவ வாழ்வை விட்டு மனம் திரும்ப வேண்டும். இயேசுவே தேவனுடைய குமாரன் என்று நாவினால் அறிக்கையிட வேண்டும். பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் பெற வேண்டும். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்துக் கொண்டு வந்தார். அன்பு நேர்களே, நீங்கள் மதுரையில் இருப்பவர்களானால் எங்களுடன் சபையில் சேர்ந்து ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். எங்களுடைய சபை ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை 9:30 மாலை 6:30 மற்றும் வேத ஆராய்ச்சி புதன் மாலை 6:30 நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் ஏஜிபி ஹால், 45C-1 காரனேஷன் தெரு, அரசரடி, மதுரை 16. சபையில் கலந்து கொண்டு இறையாசி பெற்றுக்கொள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். தொடர்புக்கு 9244214421 மற்றும் 9244314431. கிருபையுள்ள வார்த்தை, தபால் பெட்டி எண் 15, அரசரடி, மதுரை 625016. Joy Creative Production. For video coverage and editing, audio recording and editing, promo for advertisement, graphic design. Contact 9042494996.